ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்மங்கூழ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சம்மருக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ், உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்க இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஒரு 3 டம்ளர் கம்பை எடுத்து நல்லா நான் வந்து 4-5 டைம் கம்பில் நிறைய அழுக்கு இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இவ்வளோ க்ளீனாக வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour வந்து அந்த கம்பை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பை எடுத்து அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு 3 பேட்ச் கிட்ட கம்பு இந்த மாதிரி அரைக்கிற மாதிரி ஆச்சு. அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த கம்பங்கூழ் வந்து கரைச்சி சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெயிலுக்கு இது ரொம்பவே உடம்பு குளிர்ச்சி ரொம்பவே நல்லது, குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்குங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்மலாம் சர்வையே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பை வந்து நம்ம கொட்டும்போது லைட்டாக அப்படியே தண்ணியிலே வந்து கலந்து விட்டுட்டே கொட்டணும், இல்லைனா கட்டி விழ ஆரம்பிச்சிடும். கட்டி இருந்துச்சுன்னா லைட்டாக அப்படியே கரண்டிலே நல்லா தேய்ச்சி விடுங்க, நம்மளுக்கு அந்த கட்டி வந்து கரைஞ்சிரும். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து சிம்லேயே வச்சு தான் பண்ணணும், ஹையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி கிண்டி நம்ம கேஸில் விட நம்ம அடுப்பில் வச்சு செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மண்பானையிலலாம் வச்சு செய்வாங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதோட அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். எங்கள் பாட்டிலாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கம்பங்கூழ் செஞ்சு வடகம், வத்தல், அப்பளம், ஊறுகாய், சின்ன வெங்காயம்லாம் சைடிஷாக வச்சா வேறு லெவலில் இருக்கும். மோர் மிளகாய், கொத்தரவத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கம்பு வெந்துருச்சு இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது மாதிரி தண்ணியில் கை நினச்சா அந்த கம்பு வந்து ஒட்டுது. ஆக்சுவலி இது இன்னும் கொஞ்சம் வேகணும். தண்ணியில் கை நினச்சிட்டு லைட்டாக அப்படி மேலே தொட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கம்பு ஒட்டவே கூடாது. இங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஸோ கம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி ஆகணும். ரொம்ப நீங்கள் வந்து கெட்டிப்பட விட்டுட்டிங்கன்னா கம்பு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் இது மாதிரி எலகனாப்பில் இருக்கும்போதே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்பவும் நம்ம வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கம்பு வந்து கல் மாதிரி ஆயிடும். இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த கம்பு வந்து ஒரு 1/2 hour, இந்த 1 hour ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி, மேலே ஆடை கட்டி இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து கரண்டியை வந்து தண்ணியில் நினச்சி அதுக்கப்புறம் இதில் விடுறேன், அப்போ தான் கம்பு வந்து ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் கிண்ணியில் அந்த கரண்டியில் வச்சும்போது சின்ன உருண்டையாக வந்துச்சதுனால இந்த மாதிரி ஒரு அகலமான கிண்ணி எடுத்துகிட்டு அதில் கம்பு ஃபுல்லாக அந்த கரண்டியை வந்து தண்ணியில் நினச்சிக்கணும், கிண்ணியே தண்ணியில் நினச்சிக்கணும். அப்போ தான் கம்பு வந்து ஒட்டாமல் வரும். ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கம்பை உருண்டு உருண்டையாக பிடிச்சி போட்டுக்கலாம். இது வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டோம்னா அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியை விட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அந்த உருண்டையை எடுத்து மோர் வச்சு மோர் நல்லா கலக்கிக்கோங்க. தயிரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டு இந்த கம்பை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். காலையிலையும் மதியமும் சாப்பிட்றது இது அவ்வளோ நல்லது உடம்புக்கு, தேவையான அளவு உப்பு. இது வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2 நாள் வரைக்கும் சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. பேர் வந்து கரைச்சிட்டு இப்போ உருண்டையாக பிடிச்சிட்டு உடனே மோர் ஊற்றி கரைச்சி சாப்பிடுவாங்க. சைனஸ் இருக்கவங்க, குளிர்ச்சி சேராதவங்களாம் உடனே கரைச்சி சாப்பிட்லாம். புளிக்க வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.